புரட்சியாளர் தோழர் லெனின் அவர்களுடைய நினைவு தின கருத்தரங்கத்துக்கு தலைமை தாங்குகிற கட்சியினுடைய நெல்லை மாவட்ட குழுவின் செயலாளர் தோழர் பாஸ்கரன் அவர்களே வரவேற்புரை வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் ஆர் எஸ் செண்பகம் அவர்களே இந்த கருத்தரங்கத்திலே கருத்துக்களை முன்வைக்க வருகை தந்துள்ள கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் தோழர்கள் என் குணசேகரன் அவர்களே மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் கருமலையான் அவர்களே இந்த புத்தக வெளியீடு நிகழ்ச்சிகளை பங்கேற்ற கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தோழர்கள் வி பழனி அவர்களே பே தியாகராஜன் அவர்களே இந்த கருந்தரக்கு பங்கெடுத்துக் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களே நகர் ஒன்றிய தலைவர்களே முன்னணி ஊழியர்களே ஆதரவாளர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் லெனினிசத்தினுடைய பல கூறுகளில் கட்சி அமைப்பு என்ற ஒரு பகுதியை பற்றி சில கருத்துக்களை இந்த கருத்தரங்கத்திலே முன்வைப்பதற்கு நான் முன்வந்திருக்கிறேன் தொடர்களே மார்க்சியத்தை ஒரு ஆழமான ஆய்வுகளின் மூலமாக மார்க்ஸும் ஏங்கல்ஸும் நிலைநிறுத்தினார்கள் அப்படி மார்க்சியத்தை நிலைநிறுத்துகிற அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிற போதே மனித சமுதாயம் ஒரு சமத்துவ சமுதாயமாக மலர வேண்டும் என்று சொன்னால் அதை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு கட்சி ஸ்தாபன அமைப்பு தேவை என்பதை அவர்கள் இருவருமே உணர்ந்தார்கள் ஆனாலும் கூட அவர்கள் இருவருடைய பணி என்பது சித்தாந்தம் குறித்து பொருளாதாரம் குறித்து இயற்கை குறித்து இயக்கவியல் குறித்து இதில் ஆழமான ஆய்வுகளையும் முன்வைப்புகளையும் வைக்க வேண்டிய பணிகளுக்கு இடையில் கட்சி ஸ்தாபனத்திற்கான ஒரு மிகப்பெரிய நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் அவங்க வாழ்த்த காலத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலை ஆனாலும் கூட அவர்கள் இருவரும் வாழ்ந்த காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் லீக் என்கின்ற ஒரு முதல் கட்சி ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள் அந்த அமைப்பின் பெயரில்தான் கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டார்கள் அதை தொடர்ந்து மார்க்சியத்துக்கு எதிராக எதிரிகள் கருத்தியல் ரீதியான போராட்டத்தை மிக தீவிரமாக நடத்திய ஒரு சூழ்நிலையில் மார்க்சும் ஏங்கல்ஸும் அதை எதிர்கொண்டு கருத்தியல் ரீதியாக மார்க்சியத்தை நிலைநாட்டுகிற பணிகளுக்கு தொடர்ந்து அவர்கள் தங்களது பங்களிப்புகளை செய்ய வேண்டி வந்தது ஒரு கம்யூனிஸ்ட் லீக் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டாலும் கூட அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதிலே ஒரு மிகப்பெரிய அளவுக்கான நேரமோ அதற்கான வாய்ப்புகளோ அந்த கட்டத்திலே கிடைக்கவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய முதல் அகிலம் அந்த அகிலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த ஒரு ஆழமான விவாதங்கள் என்பது அந்த அகிலத்திலே நடந்தது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தேவை ஒரு சமத்துவ சமூகம் சோசலிச சமூகம் அதை தொடர்ந்து கம்யூனிச சமூகமாக மனித சமுதாயம் வளர வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேவை அந்த அகிலத்திலே உணரப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு இயக்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முறையில் ஒரு ஆழமான வாதங்கள் என்பது நடந்தது ஆனாலும் கூட அதற்கு ஒரு முழுமையான வடிவம் அந்த கட்டத்திலையும் கிடைக்கல அதை தொடர்ந்து பாரிஸ் கம்யூன் பிரெஞ்சு நாட்டினுடைய தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற புரட்சி அந்த புரட்சி ஒரு இரண்டரை மாத காலங்கள் உயிர் வாழ்ந்து வர்க்க எதிரிகளால் அந்த புரட்சி தோற்கடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பாரிஸ் கம்யூனினுடைய புரட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் குறித்து ஒரு ஆழமான ஆய்வுகளை அன்றைக்கு இருந்த மார்க்சியர்கள் ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அதில் பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் சேகரித்துக் கொண்டார்கள் இந்த காலகட்டத்தில் தொடர் லெனின் அன்றைய ரஷ்யாவில் பின்னால் சோவியத் யூனியனுடைய ஒரு பகுதியாக இருந்த ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்த ஒரு மன்னராட்சி நிலவிய ரஷ்யாவில் அன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருந்த ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மார்க்சியத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கான மார்க்சிய சித்தாந்தத்தை தன்னுடைய நாட்டில் அமுல்படுத்துவதற்கான அப்படிப்பட்ட முயற்சிகளை அப்படிப்பட்ட போராட்டங்களை தொட லெனின் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியிலே துவக்கினார் அவர் கம்யூனிஸ்ட் லீகினுடைய அனுபவங்கள் படிப்பினைகள் முதல் கம்யூனிஸ்ட் அகிலத்திலே நடைபெற்ற விவாதங்கள் பாரிஸ் கம்யூனி பற்றிய ஒரு ஆழமான ஆய்வு ஏங்கல்ஸ் தனக்கு இருந்த கட்சி ஸ்தாபனம் குறித்து அவர் முன்வைத்த பல்வேறு விதமான கருத்துக்கள் இதையெல்லாம் ஆய்வுக்குட்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் துவக்கத்தில் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே ஒரு புரட்சிகர கட்சி அமைப்பு ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தேவை என்கின்ற விவாதங்களை துவக்கினார் அதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி தேவை ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியிலே இருந்த பலர் பிளக்கனாவ் மாதிரியான ஒரு மிக முதிர்ந்த மார்க்சியர்கள் அப்படிப்பட்டவரெல்லாம் கூட கட்சி ஸ்தாபனத்தினுடைய தேவை குறித்து அவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு புரிதல் என்பது லெனின் வாதத்தை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் ஒரு சமத்துவ சமூகத்திற்கான போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு மார்க்சிய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் இயக்கம் தேவை அரசியல் கட்சி தேவை அந்த அரசியல் கட்சி ஒரு தாராளவாத கட்சியாக இருப்பதா ஒரு புரட்சிகரமான கட்சியாக இருப்பதா அன்றைக்கு இருந்த ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சி என்பது ஒரு தாராளவாத அரசியல் கட்சியாக சோஷலிசம் சோசலிசம் பேசினாலும் கூட ரஷ்யா மட்டுமல்ல அன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் செயல்பட்ட சமூக ஜனநாயக கட்சிகள் பொதுவாக சோசியலிசம் பேசினார்கள் ஆனால் சோசியலிசம் அமலாக்கம் என்று வருகிற போது அவர்கள் ஒரு தாராளவாத நிலைப்பாடுகளிலே இருந்துதான் அது குறித்த தங்களுடைய முன்னெடுப்புகளை அவர்கள் முன்வைத்தார்கள் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிகளை அந்த நிலம இருந்தது ஒரு தாராளவாத கட்சியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த அந்த கட்சியை இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நாம் வைத்து கொண்டு ஜார் மன்னராட்சியை முறியடிக்க முடியாது ரஷ்யா உள்ளிட்ட அதனுடைய சுற்று பகுதிகளில் ஒரு சமத்துவ சமூகம் என்பதை நம்மளால் நிலைநிறுத்த முடியாது வெற்றி பெற முடியாது எனவே அதற்கு ஒரு புரட்சிகரமான கட்சி ஸ்தாபன அமைப்பு தேவை என்ற ஒரு வாதத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நான்காம் ஆண்டுகளில் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியில் துவக்கினார் லெனினுக்கு எதிரடையாக இருந்தவர்கள் இதை ஏற்கவில்லை ஒரு தொடர்ச்சியான வாதங்கள் இரண்டு ஆண்டுகள் அந்த வாதங்கள் என்பது ஒன்றுபட்ட ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே நடந்தது லெனின் ஒரு அறிவியல் பூர்வமான கட்சி ஸ்தாபனம் குறித்த ஒரு புரட்சிகர அமைப்பின் தேவை குறித்து அவர் அறிவியல் பூர்வமாக முன்வைத்த அப்படிப்பட்ட கருத்தியலுக்கு அன்றைக்கு ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியிலே இருந்த பெரும்பான்மையினர் லெனினுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஒரு கட்டத்தில் லெனின் சொல்லுகிற ஒரு புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு தேவை அந்த கட்சியால்தான் ஒரு சோசியலிச புரட்சியை வென்றெடுக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அப்படி முடிவுக்கு வந்ததை ஒட்டி இதை ஏற்காத லெனின் முன்வைத்த புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் கட்சி என்கின்ற அந்த கோட்பாட்டை ஏற்காதவர்கள் கட்சியிலிருந்து விலகி சென்றார்கள் அப்படி உடைந்ததுதான் போல்ஸ்விக் என்று சோவியத் கட்சி வரலாற்றிலே அழைக்கப்படுகிற நிகழ்வு என்பதை நான் தோழர்களுக்கு குறிப்பிட வரும் முறை தோழர்களே அதை மட்டும் சோவியத்து கம்யூனிஸ்ட் கட்சி சோவியத் போல்ஸ்விக் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற முறையிலேயே அது பெயர் பெற்றது அழைக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு தன்மையில்தான் போல்ஸ்விக் கம்யூனிஸ்ட் கட்சி ரஷ்ய நாட்டிலே ஒரு சோசியலிச புரட்சியை வெற்றி பெறச் செய்து சோவியத் யூனியன் என்கின்ற ஒரு மகத்தான ஒரு நிலப்பரப்பை ஒரு சமத்துவ சமூக நிலப்பரப்பை இந்த மண்ணிலே உருவாக்கி காட்டியது என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கு தோழர்களே அதில் லெனின் அவர் அந்த ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே முன்வைத்த விஷயங்கள் என்ன தலைமை உரையில் தொடர் பாஸ்கரன் சில விஷயங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டினார் தொடர்களே கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு உறுப்பினராக சேர வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த நாட்டு கம்யூனிஸ்ட் கட்சியால் அந்தந்த கட்டத்திற்கு நிச்சயிக்கப்படுகிற கட்சி திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்சியால் தீர்மானிக்கக்கூடிய கட்சியினுடைய அமைப்பு விதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எவர் ஒருவரும் எந்த மட்டத்தில் அவர் செயல்பட்டாலும் சரி கட்சி கிளையினுடைய ஒரு அங்கமாக இருந்து செயல்பட வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய உறுப்பினர் தகுதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படி புதுப்பித்துக் கொள்ளுவதற்கு அந்தந்த காலத்தில் கட்சி நிச்சயிக்கக்கூடிய உறுப்பினர் கட்டணத்தையும் அவருக்கு வருமானத்தின் அடிப்படையில் நிச்சயிக்கக்கூடிய லெவியையும் கட்சிக்கு தவறாமல் செலுத்த வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய கட்சி என்ற முறையில் அறிவிக்கப்பட வேண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான பத்திரிகைகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான ஊழியர் ஏற்பாடுகள் என்ற முறையில் இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஸ்தாபன கோட்பாடுகளை அவர் முன்வைத்தார் இதுக்கெல்லாம் மேலாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒற்றுமையை கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய உறுதியை உறுதிப்படுத்துகிற ஜனநாயக மத்தியத்துவம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைத்தார் கட்சிக்குள்ளே ஒரு பரந்த ஜனநாயகம் ஒரு ஆழமான ஜனநாயகம் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிற போது விவாதம் என்ற முறையில் அந்த ஜனநாயகம் அங்கீகரிக்கப்படுவது அந்த முடிவை அமுல்படுத்துகிற போது அந்த முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுகிற மத்தியத்துவத்தை ஏற்பது ஒரு முடிவை அமுல்படுத்தியதற்கு பின்னால் அதனுடைய படிப்பினைகளை விவாதிக்கக்கூடிய பரிசீலனையின் போது மீண்டும் ஒரு ஆழமான ஜனநாயக நடைமுறையை கட்சிக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ளுவது என்கின்ற இந்த ஜனநாயக மத்தியத்துவம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்க வேண்டும் ஒரு புரட்சிகர கட்சிக்குள்ளே இருக்க வேண்டும் என்று முன்வைத்தார் அன்றைக்கு இருந்த ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே வேறுபல நாடுகளில் அன்றைக்கு இயங்கிக் கொண்டிருந்த சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே இப்படிப்பட்ட ஸ்தாபன கோட்பாடுகள் எதுவும் கிடையாது ஒருவர் தன்னை சமூக ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர் என்று அறிவித்துக் கொள்ளலாம் அவர் எந்த ஒரு கிளையிலையும் இருக்க வேண்டியதில்லை எந்த ஒரு விளைக்கும் கட்டு எந்த ஒரு கிளைக்கும் கட்டுப்பட வேண்டியதில்லை கட்சியினுடைய எந்த ஒரு அமைப்பிலும் அவர் செயல்பட வேண்டிய கட்டாயமில்லை ஒருமுறை அவர் தன்னை உறுப்பினர் என்று அறிவித்துக் கொண்டால் ஆயுள் முழுவதும் அவர் உறுப்பினர் தானாக விலகுவது என்று அறிவித்தாலுடைய அவர் ஆயுள் முழுவதும் உறுப்பினர் இப்படிப்பட்ட தன்மையில் அன்றைக்கு இருந்த சமூக ஜனநாயக கட்சிகளுடைய ஸ்தாபன நிலைமை என்பது அன்றைக்கு அப்படி இருந்தது இது உதவாது உடைமை வர்க்கத்தை எதிர்த்து போராடி உடைமை வர்க்கத்தின் கைகளில் இருக்கக்கூடிய பலாத்கார கருவிகளை எதிர்த்து போராடி அதனுடைய ராணுவத்தை ஆயுதம் தாங்கிய சீருடை பணியாளர்களை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய படையை எதிர்த்து போராடி ஒரு நாட்டில் சோசலிச புரட்சி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அரசு எந்திரத்தை எதிர்த்து போராடி வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசு எந்திரத்தை எதிர்த்து போராடி முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்க வேண்டும் யார் உறுப்பினர் அந்த உறுப்பினருடைய தகுதி என்ன அந்த உறுப்பினருடைய விசுவாசம் என்ன அந்த உறுப்பினருடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி எந்த வரைகறைகளும் இல்லாத ஒரு கட்சியால் இப்படிப்பட்ட ஒரு உருக்கு போன்ற ஒற்றுமையை உருக்கு போன்ற உறுதியை அப்படிப்பட்ட ஒரு கட்சியால் உருவாக்க முடியாது இதைத்தான் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே தோழர் லெனின் ஒரு ஆழமான வாதங்களுக்கு உட்படுத்தினார் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை நாங்கள்லாம் பெரிய தலைவர்கள் நாங்கள்லாம் ஒரு கிளைக்கு கட்டுப்பட்டு நடக்க முடியுமா கிளைக்கு பதில் சொல்லப்பட பதில் சொல்லுகிறவர்களாக இருக்க முடியுமா நாங்கள் வந்து கட்சிக்கு மேலானவர்கள் எபோதி பார்ட்டி என்ற முறையில் தான் நாங்கள் இருக்க முடியும் என்ற முறையில் வாதிட்ட போது லெனின் கட்சிக்கு மேலானவர்கள் என்று எவரும் இருக்க முடியாது கட்சிக்குள் தங்களை உட்படுத்திக் கொள்பவர்களாகத்தான் கம்யூனிஸ்டுகள் இருக்க முடியும் அதுதான் ஒரு புரட்சிகரமான அமைப்புக்கு ஒரு அடிப்படையான தேவையாக இருக்கிறது என்ற முறையிலே இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் என்கின்ற அந்த தகுதி குறித்து இப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை முன்வைத்தார் தோழர்களே அது மட்டுமல்ல ஆண்டுக்கு ஒரு முறை உறுப்பினர் அவரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அவருடைய தகுதி குறித்து அவருடைய தரம் குறித்து அவர் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கிளைகளிலே வாதிக்கப்பட வேண்டும் கிளைகளிலே விவாதித்து அவருடைய தகுதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவருடைய உறுப்பினர் அந்தஸ்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற இந்த உறுப்பினர் பதிவு தணிக்கை அல்லது உறுப்பினர் பதிவு பரிசீலனை என்கின்ற கோட்பாட்டை அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் முன்வைத்தார் இதையும் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை எங்களுடைய பணிகளை எங்களுடைய தகுதியை எங்களுடைய தரத்தை ஒரு கிளை வாதிப்பதா பிறர் மதிப்பீடு செய்வதா அதை ஏற்க முடியாது கட்டணம் செலுத்துவது வந்து ஒருமுறை செலுத்தினால் போதும் அவர் ஆயுள் கால உறுப்பினராக இருக்கலாம் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டணம் ஆண்டுக்கு ஒருமுறை லெவி என்கின்ற இந்த ஏற்பாடுகள் முழுவதும் இது பொருந்தாத ஏற்பாடுகள் என்ற முறையிலே அன்றைக்கு அந்த சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வாதங்களை முன்வைத்தார்கள் தோழர்களே அதே மாதிரி ஜனநாயக மத்தியத்துவம் ஜனநாயக மத்தியத்துவம் என்கின்ற கோட்பாட்டுக்கு எதிராக ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சியில் மட்டுமல்ல அன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளில் இயங்கி வந்த சமூக ஜனநாயக கட்சிகள் அந்த சமூக ஜனநாயக கட்சிகளுக்குள்ளே இயங்கி வந்த கம்யூனிஸ்டுகள் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் கூட இந்த ஜனநாயக மத்தியத்துவம் என்கின்ற கோட்பாட்டை ஏற்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தயக்கங்களை காட்டினார்கள் இந்த ஜனநாயக மத்தியத்துவம் என்கின்ற கோட்பாடு தான் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவது கம்யூனிஸ்ட் கட்சியை உறுதிப்படுத்துவது எதிரி வர்க்கத்தை முறியடிப்பதற்கான ஒரு ஆயுதமாக இந்த ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடு என்கின்ற ஸ்தாபன கோட்பாடு ஒரு மிக முக்கியமான தேவை என்பதை லெனின் வலியுறுத்தினார் இதர நாட்டு சமூக ஜனநாயக கட்சிகளுக்கும் அந்த கருத்துக்களை முன்வைத்தார் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு ஒரு வலிமையான கட்சியாக ஜெர்மனி நாட்டினுடைய சமூக ஜனநாயக கட்சி அந்த கட்சிக்குள்ளே செல்வாக்கு படைத்தவர்களாக மார்க்சியர்கள் காவுட்ஸ்கி மாதிரியான ரோசா அலக்சம்பர்க் மாதிரியான பல மார்க்சியர்கள் அந்த ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே செல்வாக்கு படைத்த தலைவர்களாக இருந்தார்கள் ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி ஒரு வலிமை பெற்ற கட்சியாக இருந்தது ஆனால் அந்த கட்சிக்குள்ளே இந்த விவாதங்கள் லெனின் ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே துவக்கிய இந்த விவாதங்கள் ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே அது துவக்கப்படாமல் ஒரு புரட்சிகரமான கட்சியாக ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியை வளர்த்தெடுப்பது என்கின்ற அந்த செயல்ப அந்த நிகழ்முறை என்பது அந்த கட்சிக்குள்ளே நடைபெறாமல் அதை விட்டதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் சில கணிப்புகள் கூட இருக்குது உலகின் முதல் புரட்சி ஜெர்மனியில் நடந்திருக்குமா இங்கிலாந்தில் நடந்திருக்குமா அல்லது வளர்ச்சி பெற்ற இதர முதலாளித்துவ மையங்களில் நடந்திருக்குமா என்ற பல கணிப்புகள் அந்த காலத்தில் இருந்தது ஜெர்மனியில் அவ்வளோ வாய்ப்புகள் இருந்தபோது ஒரு வலிமையான கட்சி இருந்தபோது ஒரு செல்வாக்கு படைத்த மார்க்சியர்கள் அந்த கட்சியை வெளிநடத்திய போது அந்த கட்சி ஸ்தாபனத்துக்குள்ளே ஒரு புரட்சிகரமாக அமைப்பாக அதை வளர்த்தெடுப்பதற்கான அந்த பணிகள் அது நடுவு விட்டதன் காரணமாக என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா முதல் உலக யுத்தத்தின் போது அந்த ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியும் ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சிக்கு தலைமை தாங்கிய மார்க்சியர்கள் உள்ளிட்ட பல சிந்தனையாளர்கள் ஏகாதிபத்தியத்தால் முதலாளித்துவத்தால் அவர்கள் பழிவாங்கப்பட்டார்கள் என்பதை இன்றைக்கும் அந்த உலக வரலாறு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது வேறு நாடுகளில் அது துவக்கப்படாதன் காரணமாக ஆனால் ரஷ்யாவிலே தொடர் லெனின் அந்த போராட்டத்தை ஒரு உள்கட்சி போராட்டத்தை ஒரு புரட்சிகரமான தொழிலாளிவருக்கு கட்சியை உருவாக்க வேண்டும் என்ற முறையாள முறையிலான அந்த போராட்டத்தை அவர் தொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு நாலுகளில் துவக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற முதல் புரட்சியில் ஒரு தோல்வியை சந்தித்தாலும் கூட அந்த தோல்வியை எதிர்கொண்டு சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி போல்சவிக் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொண்ணூற்றி ஐந்து புரட்சியினுடைய தொள்ளாயிரத்தி ஐந்து புரட்சியினுடைய தோல்வியை எதிர்கொண்டு அடுத்த ஒரு பனிரெண்டு ஆண்டுகளில் சோவியத்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளி வர்க்கத்தை விவசாயிகளை ஒடுக்கப்பட்ட அனைத்து பகுதி மக்களை ஒன்று திரட்டி தன்னுடைய கட்சி ஸ்தாபன செயல்பாட்டின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உலகின் முதல் சோசலிச புரட்சியை ஒரு மிக வீரியமான முறையில் வெற்றி பெற வைத்தது என்கின்ற வரலாறையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் இருக்கு எனவே ஒரு சமூக மாற்ற போராட்டத்தில் ஒரு சமத்துவ சமூகத்தை அமைப்பதற்கான போராட்டத்தில் எதிரி வர்க்கத்தினுடைய வலிமை எதிரி வர்க்கத்தினுடைய மையப்படுத்தப்பட்ட தன்மை எதிரி வர்க்கத்தினுடைய கையிலே இருக்கக்கூடிய அரசு எந்திரம் அந்த அரசு எந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சீருடை படை இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய எந்திரத்தை எதிர்த்து போராடித்தான் ஒரு நாட்டில் சமத்துவ போராட்டம் சமூக மாற்ற போராட்டம் சோசியலிச புரட்சி என்பது வெற்றி பெற முடியும் அதற்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இருக்க இருக்க வேண்டிய தொழிலாளி வர்க்கத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கருவியாக கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்தாபனத்தை தொடல் பார்த்தார் அதுதான் சோவியத்தில் வெற்றியை கொடுத்தது இந்த அனுபவங்களுக்கு பின்னால் அந்த ரஷ்ய சமூக ஜனநாயக கட்சிக்குள்ளே அவர் நடத்திய போராட்டம் அதில் அவர் முன்வைத்த கட்சி ஸ்தாபனம் குறித்த கோட்பாடுகள் அந்த கோட்பாடுகளுடைய முக்கியத்துவம் தாராளவாதிகள் முன்வைத்த எதிர் விவாதங்கள் அது எப்படி புரட்சியை நிறுத்து போகச் செய்யும் என்ற முறையிலே அதை அவர் முன்வைத்து நடைபெற்ற இந்த முக்கியமான விவாதங்கள் முழுவதும் இரண்டு புத்தகங்களாக தொகுக்கப்பட்டது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புத்தகமாக ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்கின்ற ஒரு புத்தகமாக கட்சி ஸ்தாபனம் குறித்து அவருடைய பங்களிப்புகள் இந்த ரெண்டு புத்தகங்களாக அது தொகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தோழர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் எனவே தோழர்கள் அனைவருமே ரெனினை வாசிப்பது என்கின்ற ஒரு பகுதியில் அவருடைய பல கூறுகளில் ஒரு கூறாகிய கட்சி ஸ்தாபனம் என்கின்ற பகுதியை நாம் வாசிக்கிற போது என்ன செய்ய வேண்டும் ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்கின்ற இந்த இரண்டு நூல்களையும் படிப்பது உள்வாங்குவது இன்றைக்கு நமது கட்சி ஸ்தாபனத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த நாட்டிலே ஒரு சமூக மாற்ற போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு பலனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தோழர்களுக்கு குட்டி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் லெனின் சுட்டிக்காட்டிய அந்த ஸ்தாபன கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் நமது கட்சிக்கான கட்சியினுடைய அமைப்பு சட்டமும் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர்களை ஆண்டுதோறும் புதுப்பிக்கக்கூடிய நடவடிக்கை கட்சி உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு கிளையிலிருந்து செயல்பட வேண்டும் கட்சியினுடைய அமைப்புகளிலிருந்து செயல்பட வேண்டும் மக்களை திரட்ட வேண்டும் இயக்கங்களில் பங்கேற்க வேண்டும் பிரசுரங்களை படிப்பதும் அல்லாமல் பிரசுரங்களை விற்பனை செய்ய வேண்டும் கட்சியினுடைய பத்திரிகை குறித்து தொடர் பாஸ்கரன் இங்கே குறிப்பிட்டார் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கட்சி பத்திரிகை என்பது ஒரு முக்கியமான அம்சம் என்பதை தொடர் லெனின் தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்து கட்சி பத்திரிகைக்கு ஒரு அமைப்பாளர் என்ற முறையில் அதற்கு அவர் பெயர் சூட்டினார் கட்சியினுடைய அமைப்பாளன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பாளர் என்ற முறையில் அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார் எனவே அந்த பத்திரிகைகளை விற்பனை செய்வது நமது தீக்கதிரை விற்பனை செய்வது தீக்கதிரை படிப்பது தீக்கதிரை உள்வாங்குவது என்கின்ற முறையிலான தொடர் லெனினினுடைய ஸ்தாபன கோட்பாடுகள் அவரது வழிகாட்டுதல்கள் என்ற முறையில்தான் நமது கட்சிக்கான அமைப்பு விதிகளும் நமது கட்சியின கட்சியினுடைய செயல்முறைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அவர் முன்வைத்த ஜனநாயக மத்தியத்துவம் என்கின்ற கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு வழிகாட்டுகிற கோட்பாடாக ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் இந்திய நாட்டில் நமது கட்சியினுடைய செயல்பாடுகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இந்த ஜனநாயக மத்தியத்துவ கோட்பாடுகளை ஏற்காத சில நாடுகளில் அதனுடைய விளைவுகளை அந்த நாடுகளினுடைய தொழிலாளி வர்க்கங்களும் அந்த நாடுகளுடைய இடதுசாரி இயக்கங்களும் சந்தித்திருக்கிறார்கள் இந்த காலத்தில் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு ரெனின் முன்வைத்த ஸ்தாபன கோட்பாடுகள் என்பது இன்றைக்கும் வழிகாட்டுகிற காலத்திற்கு பொருந்தி வருகிற அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடுகளாக இருக்கிறது என்பதை தோழர்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான அமைப்பை இந்த நாட்டிலே உருவாக்குவதற்கான போராட்டத்தை நாம் உணர்ந்து முன்னெடுத்து செல்வோம் கொல்கத்தா பிளீனம் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த சாபன வழிகாட்டுதல்களை அனைத்து மட்டங்களிலும் அமுல்படுத்துவதற்கான போராட்டத்தை நாம் அனைவரும் இணைந்து நடத்துவோம் ஒரு புரட்சிகரமான கம்யூனிஸ்ட் இயக்கத்தை இந்த நாட்டில் உருவாக்குவதன் மூலமாக ஒரு சோசலிச புரட்சியை முன்னெடுத்துச் செல்வோம் சமூக மாற்ற போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வோம் என்று கூறி வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் தொழர்களே மிக அருமையான முறையில் புரட்சிகர அமைப்பு ஒரு சமூக மாற்றத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தொடர் லெனின் அவர்களது பங்களிப்பிலிருந்து இங்கே விளக்கி கம் தொடர் எம்என்எஸ் அவர்கள் பேசினாங்க தொடர் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் கூட அமைப்பு ரீதியாக உலகம் உலகம்பூராவிலும் இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களை தொழிற்சங்க எல்லாம் இணைத்து அகிலத்தை முதலாவது அகிலத்தை தலைமையேற்று அவர்கள் நடத்தினாங்க ஆனாலும் கூட ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கான பல்வேறு விதிகளையும் பல்வேறு அம்சங்களையும் கோட்பாடுகளையும் உருவாக்கியதில் தொடர் லெனினது முக்கியமான பங்களிப்பு குறித்து இங்கே தொடர் எம்என்எஸ் அவர்கள் குறிப்பாக எடுத்துரைத்தார்கள் அவர்களுக்கு நமது மாவட்டக்குழு குழு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்து நமது கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தொடர் குணசேகரன் அவர்கள் லெனினும் மார்சியமும் என்கிற அந்த தலைப்பிலே இங்கே வந்து உரையாற்றுவார்கள் அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னால் தொடர்களே ஏற்கனவே பத்திரிகை தீக்கெதிரி மார்க்சிஸ்ட் அதன் முக்கியத்துவம் பற்றி பேசணும் மார்க்சிஸ்ட் பத்திரிகையினுடைய சந்தா சேர்ப்பு இயக்கம் இப்போது மாவட்டம் முழுவதும் துவங்கி நடந்து வருகிறது அதில் முதல் கட்டமாக இப்போ மாவட்ட குழுவிற்கு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நூற்றி பத்து மார்க்சிஸ்ட் ஆண்டு சந்தாவை கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தொடர் ஸ்ரீராம் மார்க்சிஸ்ட் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தோலர் குணசேகரன் அவர்களிடம் வழங்குவார்கள் ஆயினை சேர்க்கறதுன்னு முடிவு இது ஃபஸ்ட்டு இது